ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோஸ் அமங்கை கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரனிடம் கேட்கலாம். லிங்கேஸ்வரன், வணக்கம், விவரங்களை பதிவிடலாம். நிச்சயமா பாலாஜி, அதாவது ராமநாதபுரம் அருகே உள்ள உத்திரகோசமங்கை மரகத நடராஜன் ஆருத்ரா விழாவில் இன்னைக்கு ஏராளமான பக்தருக்கு ஒரு தரிசனம் செய்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி அங்கு பதநாட்டிய நிகழ்ச்சி நடந்தது. இதை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி இன்று மாவட்டத்திற்கு வந்து உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் அருகே உத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயில் வளாகத்தில் ஒற்றைக்கல் மரகத நடராஜர் சிலை உள்ளது. இங்கு ஆண்டு முழுவதும் பூசிய சந்தனத்துடன் நடராஜர் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி நடராஜர் சிலை மீது பூசிய சந்தன காப்பு களையப்படும். இதன்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு விழாவானது டிசம்பர் 28ஆம் தேதி காப்பு கட்டுதலோட தொடங்கியது. இதையொட்டி நேற்று காலை வந்து 8 மணி அளவுல சந்தனமானது களையப்பது. இதை தொடர்ந்து சந்தனம், மஞ்சள், தேன், பால், தயிர், மோர், பன்னீர், இளநீர், விபூதி, எண்ணெய், பஞ்சாமிர்தம் உட்பட 32 வகை திரவிய அபிஷேகம் மூலவருக்கு நடந்தது. இதன்பின் பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கீவுல நின்று வரிசையில் தரிசனம் செய்கிறாங்க. இரவு 11 மணி அளவுல மூலவர் மரகத நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடந்து நடந்தது. நடராஜர் சிலை மீது இன்று காலை வந்து மீண்டும் சந்தனம் பூசப்பட்டு ஆருத்ரா தரிசனம் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் வந்து பங்கேற்று மூலவரை தரிசனம் செய்திருக்காங்க. ஒரு நாள் மட்டுமே சந்தனமின்றி மரகத நடராஜரை தரிசனம் செய்ய முடியும் என்பதால பல்வேறு மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவனடியார்கள் திரு உத்திரகோச மங்கைக்கு வருகை தந்திருந்தாங்க. ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா, கோவில் வளாகத்தில் உள்ள கலையரங்கத்துல பரதநாட்டிய நிகழ்ச்சியானது நடந்தது. 32 குழுவினர் இணைந்து நேற்று காலை 9 மணிக்கு தொடங்கி இன்று தற்போது வரை 18 மணி நேரம் தொடர்ந்து நாட்டியம் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. இது தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் கோவா, இலங்கையிலிருந்தும் மொத்தம் 400க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் வந்து நடனமாடி இருக்காங்க. ஆருத்ரா தரிசனம் நிறுவன நடவடிக்கை முன்னிட்டு இன்று ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையானது அளிக்கப்பட்டுள்ளது. இந்த உள்ளூர் விடுமுறைக்கு பதில் வரும் 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு பணி நாளாக இருக்கும் என ஆட்சியர் தெரிவித்திருக்கிறாரு பாலாஜி.